சொல்லி வந்து சேர்க்கமே ஆரத்தி பக்கம் அப்புறம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் ஓட இருக்கை மாத்திருக்காங்க. ஸோ இதை பத்தி கேள்வி கேட்கறாங்க ஓபிஎஸ்ட்ட. இதெல்லாம் ஒன்றும் வருத்தம் இல்லைங்க, மொதல் அவங்களே இருக்கை கொடுத்துருந்தாங்க, இப்போ மாத்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கொடுத்தே அவங்களே பிடிங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. 20 எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா பிரதமர் வரும்போது முன்னிலை இணைய போகிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கௌதமியும் பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராமரையும் பாஜகலாம் தூக்கணும், மொத்த எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து தூக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கெடு வச்சுருந்தாங்க பாஜகவோட கூட்டணிக்கு வந்து அதிமுக வரலன்னா மிகப்பெரிய லெவலில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு, அதனால தான் ஓபிஎஸ்எம் டிடி தினகரனையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கண்டுக்கலன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்